சமஸ்தி கல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையே. ஜெயா டிவி நேயர்களுக்கு ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஷ்ராமனின் அன்பான வணக்கங்கள். இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் 25 ஆகஸ்ட் 2023 வெள்ளிக்கிழமை, சோபகிருத்துவரிடம் ஆவணி மாதம் 8 திருநாள். கேட்டை நட்சத்திரம் விருச்சிக ராசி, நவமி திதி. ரெண்டாவது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு போகும்போது கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போயிடுங்க, பெரிய அளவுக்கு பாதிப்புகள் கொடுக்காது, உங்கள் வேலைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்து செய்யலாம். இன்றைய நாள் ரொம்ப முக்கியமான நாள்னு சொல்லலாம், பெண்களுக்கான நாள். ஏன்னு பார்த்தீங்கன்னா, வரல் மகாலட்சுமி விரதம்னு சொல்லுவோம், வர மகாலட்சுமி பூஜைன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் என்ன பண்ணணும், மெயினாக வீட்டில் அஷ்ட ஐஸ்வர்ய கட்டாட்சம் ஏற்படணும், சௌபாகியமாக இருக்க வேண்டும், நல்ல காசு பணம் வரணும், சந்தோஷம் ஏற்படணும், குழந்தை பிராப்தம் ஏற்படணும். பணம் 10 ரூபா கூட பாக்கெட்டில் தங்க மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடிய அத்துணை நபர்களுக்குமான ஒரு அருமையான பூஜை. நம்முடைய ரொம்ப முக்கியமான விஷயங்கள் எல்லாமே இன்றைய நாள் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா போகிறோம், அடுத்த 1 வருஷத்துக்கு எப்போவுமே நீங்கள் சந்தோஷமாகவும் இருப்பீங்க. கலசத்தை ஆவாகனம் பண்ணணும், மகாலட்சுமி ஃபோட்டோ இருந்தனா கூட வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. மகாலட்சுமிக்கு உங்கள் இஷ்டமாக இருக்கக்கூடிய பூ வகைகள், அப்புறம் 5 வகைகள் பழ வகைகள், அதை வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு மகாலட்சுமியே நமக ஈஸியான சோஸ்திரம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. நமஸ்தேஸ்து மகாமாயே ஸ்ரீபீட்டே ஸ்வரபூஜிதே சங்கு சக்கர கதாஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதேன்னு ஒரு சோஸ்திரம் இருக்கிறது, அது கொஞ்சம் பெரிய சோஸ்திரம். அது சொல்லியும் நீங்கள் அர்ச்சனை ஆராதனைகள் பண்ணலாம். அப்படி முடியலன்னா சிம்பிள் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியே நமஹ அப்படின்னு சொல்லி 108 தடவை குங்குமத்தில், அது ரொம்ப முக்கியமானது. இந்த ரசாயனம் கலந்த குங்குமம் இல்லாமல் உண்மையான குங்குமம் வாங்கிங்க, அந்த குங்குமத்தில் சுவாமிக்கு நீங்கள் அர்ச்சனை ஆராதனைகள் பண்ணுறது, அந்த குங்குமத்தை அடுத்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் யூஸ் பண்ண ரொம்ப முக்கியமான ஸ்தலங்களுக்கு. இக்கட்டான சூழ்நிலைகள் இருக்கும் பட்சத்தில், உடம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த குங்குமத்தை நீங்கள் எடுத்து வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உடல்நிலைகள் மாறும். அந்த விஷயத்துக்கு ஒரு வைப்ரேஷன் இருக்குது, அதை நீங்கள் நம்பி பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். ரைட், ரொம்ப முக்கியமான விஷயம்னா இந்த ஜேஷ்டா தேவின்னு சொல்லுவோம் கேட்டை நட்சத்திரத்தை. ஸோ இந்த பெண்களுக்கு பொதுவாக வந்து மாதவிடாய் கோளாறுகள், உடம்பு சம்பந்தப்பட்ட இஷ்யூஸு, பெண் குழந்தை இல்லை, வீட்டில் கல்யாணம் நடக்க மாட்டேங்கிறது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் நடந்துட்டுருக்குன்னா இன்றைய நாள் பொதுவாக சுமங்கலி பிரார்த்தனை பண்ணுறது அபாரமான புண்ணியங்களை கொடுக்கும். எப்படி சுமங்கலி பிரார்த்தனை பண்ணணும், இந்த மாதிரி நாட்களில் இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 5 பேர் சுமங்கலிகளை கூப்பிடுங்க. மஞ்சள் குங்குமம் பூவு பழம் ஃபஸ்ட்டு செக்மெண்ட். 2வது செக்மெண்ட் உங்களால் ஓரளவுக்கு காசு பணம் இருக்குதுன்னா புடவை ப்ளவுஸு பிட்டு, அதுக்கப்புறம் காலுக்கு மெட்டி கொலுசு மூக்குத்தி, இது நீங்கள் தானம் பண்ணலாம். 2வது செக்மெண்ட்டு ஓரளவுக்கு இருக்கும் பட்சத்தில், இல்லைன்னா வெறும் மஞ்சள் குங்குமம் பூவு பழம் வெத்தலை பாக்கு, இது ஒரு செக்மெண்ட்டில் கொடுத்தாலும் தப்பு கிடையாது. 5 பேர் சுமங்கலிகளுக்கு நீங்கள் தானம் பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் கண்டிப்பாக அஷ்டைஸ்வர்ய கட்டாட்சம் ஏற்படும். சின்ன குழந்தைகளில் பெண் குழந்தைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் பார்த்துட்டு இருப்பீங்க. 3 தலைமுறையாக நிறையா பேர் வீட்டில் பெண் குழந்தைகள் பிறப்பாங்க, ஆனால் ஒன்றும் சிரிப்பாக இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு கன்னி பெண்கள் வீட்டுக்கு கூப்பிடணும், 5 பேர் பெண்களை கூப்பிடணும். அந்த பெண்களுக்கு நீங்கள் பட்டுப்போவாடை தானம் பண்ணுறது, அந்த குழந்தைகளுக்கு தேவையான விஷயத்த வாங்கி கொடுக்குறது, என்ன வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல, நட்சத்திர தாரம் வேலை செய்யும். அதனால் கேட்டை நட்சத்திரம்னா புக்கு டாக்குமெண்ட்டு பேப்பர் புஸ்தகம், அவங்களுக்கு பிடிச்ச டிராயிங் பென்சில் இதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். உங்கள் வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அபாரமான நாளாக இந்த நாள் நீங்கள் மகாலட்சுமிக்கு வழிபாடு பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் எல்லா விதமான நல்ல விஷயம் மட்டுமே நடக்கும், தைரியமாக இருக்கலாம். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அஷ்டமத்தில் பொதுவாக இந்த மாதிரி கிரக சஞ்சாரங்கள் ஏற்படும் பொழுது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா தலைவலி வரும் லைட்டாக. அந்த தலைவலியை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, இது போட்டால் ரிலீஃப் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அது போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரிலீஃப் ஆகிடும், பயப்படவே இல்லாமல். மெயினாக வீட்டில் பெரியவங்க கிட்ட ரொம்ப கோபமாக நடந்துக்காதீங்க, ஃப்ரீயாக இருங்க. அவசரமான பயணங்களை தவிர்ப்பது நல்லது, முக்கியமான முடிவுகள் எடுக்காமல் தவிர்த்துங்க. மற்றபடி நீங்கள் நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். பொதுவாக கேட்டை நட்சத்திரம்ங்கிறது பெரிய அளவுக்கு கெட்டது பண்ணாது, அது நியூட்ரல் கிரகம்னு சொல்லுவோம் அந்த புதனை, அதுவே கேட்டை நட்சத்திரமாக இருக்கும் பொழுது மறைந்த ரகசியங்களை கண்டுபிடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும், புதுசாக நமக்குள்ளே ஒரு விஷயம் க்ரியேட் ஆகும், உள்ளே இருக்கிற டேலண்ட் வெளியே வரும்.
இந்த மாதிரி நேரத்துலலாம் சுயம்புன்னு சொல்லுவோம்ல, அஷ்டமத்தில் பொதுவாக இந்த மாதிரி கிரகங்கள் ஓடும்படி தான் சுயம்புவாக ஒரு சில விஷயங்கள் நீங்கள் உருவாக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சந்தோஷமான நல்லா இருப்பீங்க. மகாலட்சுமியோட இந்த விரதத்தை பூஜையை பண்ணுங்கள், சந்தோஷமாக இருப்பீங்க, எல்லாமே உங்கள் வீட்டில் நல்லதாக நடக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடத்துல பொதுவாக இந்த மாதிரி கேட்டை நட்சத்திரம் ஓடும் பொழுது அந்த நட்சத்திரம் பொதுவாக இந்த ஒரு நாளில் வக்கரம் பிறக்கிறது. அதனால் என்ன நடக்கும், வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். எப்படி, எப்போவோ எழுதி வச்சது ஒரு டாக்குமெண்ட்டு காணாமல் போகிறது, ரொம்ப முக்கியமான விஷயம் தள்ளி போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஆனால் எப்போ கொடுத்த பணம் இப்போ பாக்கி வசூலாகும். இந்த பழைய பஞ்சாங்கம்னு சொல்லுவோம்ல, பழைய விஷயங்கள்லாம் இப்போ கரெக்டாக செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அவங்களுக்கு உடல்நிலைகள் பாதிப்பு கொடுத்துட்டு இருந்தீங்க, பிரச்சனை இருந்துட்டுருந்ததுன்னா அவங்களுக்கு சரியாகும். யாருக்கெல்லாம் பழைய ஆட்கள் இருக்காங்களோ அந்த பழைய ஆட்கள், பழைய கிளைண்ட்டு, பழைய கஸ்டமரை நீங்கள் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். விட்டு கொடுத்து போகிறதுங்கிறத தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய மொபைல் டாக்குமெண்டேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எழுத்து பிழை ஏற்படக்கு வாய்ப்பு இருக்கு, கவனம் தேவை. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, உணவுத்துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு நன்னா இருக்கும், ரொம்ப முக்கியமானது. அக்கௌண்ட்ஸ் யாரெல்லாம் செக் பண்ணுறீங்களோ அவங்களாம் கரெக்டாக பார்த்துக்குங்க, கணக்கு பார்த்து ஒரு விஷயத்தை பண்ண கற்றுக்குங்கன்னு சொல்லலாம். ரெண்டாவது, உடம்பு சம்மந்தப்பட்ட பாதிப்புகள், மருத்துவம் அறுத்துன்றீங்க உங்களுக்கு சரியாக போகல அப்படின்னா அந்த மருத்துவம் இப்போ படிக்கும். வீட்டில் சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி பெரிய பாக்கியங்கள் ஒன்றும் பிரச்சனைகள்லாம் ஒன்றும் கொடுக்காது. உங்களுடைய வேலைகளில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ண வேண்டியதாக இருக்கும், கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவாங்க வேலை பார்க்க விடாமல், கபிகளு அப்படின்னு சொல்லுவாங்க அதை. நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற ஆட்கள் அப்படி தான் சொல்லுவாங்க, ஏதோ ஒரு இடத்துல ஒரு டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கறது, வேணுனே வந்து கதை பேசுறது. நிறைய பேர் பாருங்கள், புக் எடுத்து படிக்க உட்காரவங்க கரெக்டாக மொபைல்லாம் அவன் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுவான், முடிஞ்சது சொல்லி அவங்ககிட்ட மணி கணக்கில் பேசி உட்காந்துருக்கு, இங்கே இருக்கிறத கோட்டை விட்டுருவோம், நாளைக்கு காலையில் எக்ஸாம் இருக்கும் அந்த குழந்தைக்கு. இந்த மாதிரி விஷயங்களில் தான் கவனமாக ஹேண்டில் பண்ணணும். பெரியவளுக்கு பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது, நீங்கள் 100% கான்சன்ட்ரேட் பண்ணி செய்ய வேண்டிய நிர்பந்தத்துக்கு உட்படுவீங்க. குருவாயூர் ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்தவர்களுக்கு உடம்புல ஒரு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த கேட்டை நட்சத்திரம் காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு, அந்த நட்சத்திர அதிபதி புதன் அவர் இந்த காலகட்டங்களுக்கு வக்கரத்தில் இருக்கார். அதனால் உடம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், லைட்டாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ், குழந்தைகளுடைய உடல்நிலைகளை அக்கறை காட்ட வேண்டிய நிலைமைகளில் இருப்பீங்க. எல்லாமே கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் உங்களுக்கு மட்டும் தப்பாக தோணும், இல்லையே இதுதான் பிரச்சனை இருக்கே அப்படிம்பீங்க. ஆக்சுவலாக பிரச்சனைலாம் ஒன்றும் இருக்காது, நீங்கள் பாட்டுக்கு மனசாந்தியாக இருங்க, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். குலதெய்வ வழிபாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி பண்ணுங்கள், குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள், நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கும், ரொம்பவுமே யோகமாகவும் அனுகூலமாகவும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாள் இருக்கிறது. மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கும், சாயந்தரம் 4:45 அப்புறம் தான் நிறையா சந்தோஷமாகவே பார்ப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கோபாலகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்போம். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ஹ ராசி அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொதுவாகவே சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல கேட்டை நட்சத்திரம் ஓடும் பொழுது அந்த நட்சத்திராதிபதி புதன் வக்கரம் பெறும் பொழுது புக்கு டாக்குமெண்ட்டு ஆடிட்டிங் அக்கௌண்ட்டு லைட்டு சுவிட்சில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல வேலை செஞ்சிட்ருக்கோம், போன மாதம்தான் மாற்றிருப்பீங்க, இப்போ கை வச்சுன்னா சுவிட்சு பட்டக்குன்னு உள்ளே போய்டும், உடனே அதுக்கு ஒரு செலவு. இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்படும். வீட்டில் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒன்றில் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக உடம்பு ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும், அவசரப்பட்டு முக்கியமான கமிட்மெண்ட் கொடுக்காமல் இருக்கணும். புதன் என்றால் நாக்கு, இந்த நாக்குனால் நீங்கள் கொடுக்கக்கூடிய கமிட்மெண்ட் ரிவர்ஸ் நீங்களே எடுத்துக்க வேண்டிய நிலைமை ஏற்படும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது இந்த மாதிரி நாட்களில் லைட்டாக கவனமாக இருந்தால் போகிறோம், ஏன்னா வரமகாலட்சுமி விரதமாக இருக்கிறதுனால அந்த மகாலட்சுமி வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லது தான் பண்ணுவாங்க. எதையுமே வெளியே சொல்லாதீங்க, நினச்சது அப்படியே கைகூடக்கூடிய அபாரமான நாளாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான பிரயாணத்தை தள்ளி வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உடனே கிளம்பி ஆகணும், இன்னைக்கு காலையில் 8 மணிக்கு வண்டி எடுத்து ஆகணும்னு சொல்லுவீங்க, ஆனால் முடியாது. சரி கிளம்பலான்னு போய் கிளம்பும்போது அதில் ஏதாவது ஒரு சிக்கல் வந்து சரி நாளைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு சின்ன பிரயாணத்தை தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இல்லை நீங்கள் அந்த இடத்துக்கு போனாலும் உங்கள் வேலை நடக்கணும்,
அந்த வேலைக்கு சம்மந்தப்பட்ட ஆள் வந்து அந்த இடத்துல இருக்கலாம் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கவனம் தேவை. இது எல்லாமே கோச்சார பலன்கள். சத்தியமாக இன்றைய நாளில் ஒரு 2 மணி நேரம் இது நடந்தே தீரும். நிறைய பேருக்கு இந்த லைஃப்பில் ஒரு முக்கியமான மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும் இன்றைய நாள். முக்கியமான கையெழுத்து, முக்கியமான அக்ரிமெண்ட்டு, முக்கியமான அப்ளிகேஷன்லாம் இன்றைய நாள் போடாமல் இருங்க. ஏன்னா புதன் வக்கரம் பெற்றிருக்கிறது, கேட்டை நட்சத்திரம் ஓடின்னு இருக்கு, காலபுருஷனுக்கு 8வீடு, கரண்ட் சுச்சுவேஷனில் புதன் வக்கரம் பெற்றிருக்கிறது. எந்த விதமான அவசரத்தன்மை இல்லாமல் இருங்க, நினச்ச காரியங்கள் கைகூடும். விட்டுப்போன நல்ல நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். விட்டுப்போன டாக்குமெண்ட்டு, பழைய கையெழுத்து போட வேண்டிய விஷயம் தள்ளி போயிட்டு இருந்தால் இப்போ பண்ணிங்கன்னா செட் ஆகிடும். புதுசாக பண்ணுறது செட் ஆகாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அர்த்தனார் ஈஸ்வரர் வழிபாடு. ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம், கரும்பச்சை நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நீங்க பேசுறது எல்லாமே ஒரு ரகசியமா இருக்கிற மாதிரியே இருக்கும். அது புரிஞ்சும் புரியாத மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஒரு சென்டென்ஸ்ல பல அர்த்தங்கள் உள்ள புதைந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எதை கேட்டாலும் அது இதுதான் சொல்ற மாதிரி, சரி இன்னொரு வாழைப்பழம் எங்க அது இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். தேவையற்ற செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. பொதுவாக காலபுருஷனுக்கு 8வீடாக இருக்கிறதுனால ரொம்ப முக்கியமான செலவு ஆல்ரெடி இருக்கிற விஷயத்துக்கு மறுபடியும் செலவு பண்ணுறது. உங்களுடைய வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக பார்த்து பிரயோகம் பண்ணக்கூடிய நாள் சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு இன்றைய நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது உடம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும் பொழுது செல்ஃப் ப்ரிஸ்கிரிப்ஷன் பண்ணக்கூடாது. நானே டாக்டர் தான், எத்தனை தடவை போயிருக்கேன், கோல்டுனா ஆஸ்பிரின்னு, உடம்பு சரியில்லைன்னா பாராசெட்டமால் அப்படின்னு நீங்களே டிசைட் பண்ணக்கூடாது. அது வேறு ஏதோ ஒரு பிரச்சனை ஒழிஞ்சிருக்கும். நீங்கள் வந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதாமல் டாக்டர்கிட்ட போயிட்டு வர்றது நல்லது. பொதுவாக புதன் வக்கரம் பெறும்பொழுது நம்ம கையெழுத்துனால பிரச்சனை வரும், அதனால் கவனமாக இருக்கணும். மற்றபடி நீங்கள் எடுத்த காரியங்கள் எல்லாமே சூப்பராக செட் ஆகும். செகண்ட் ஹேண்ட் சம்மந்தப்பட்ட ஸ்கிராப் பேப்பர் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும். செகண்ட் ஹேண்ட் மெடிசன், மெடிசன் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு துறைகள், கெமிக்கல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு துறைகளில் நீங்கள் இருந்தாலும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாகவே மாறும். யோகமான நாளாக இருக்கும். குடும்பத்தில் மட்டும் கவனமாக பார்த்து பேசுறதுங்கிறது மறந்துடாதீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியா நிறம், ஆரஞ்சு நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலேயே கேட்டை நட்சத்திரம் ஓடிட்டு இருக்கு, சந்திரனுடைய சஞ்சாரம் ஏற்பட்டு இருக்கு. அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி புதன் அவர் போய் வக்கரத்தில் உட்காந்துருக்கார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே நேர்மறையாக எண்ணங்களாக இருக்க வேண்டும். மறைமுகமான விஷயங்களை தள்ளி வைப்பது நல்லது. யாராவது 10 பேர் பல ஐடியா கொடுப்பாங்க, அந்த ஐடியாவில் எது கரெக்டுன்னு நீங்கள் தான் செலக்ட் பண்ணிக்கணும். பொதுவாக இந்த மாதிரி நாட்டுங்கள் உங்களுக்கு தெரியல, நான் குலதெய்வ கோயிலுக்கு போய் சாஷ்டாங்கமாக காலை பிடிச்சிக்கணும் அவ்வளோதான், சுவாமியே எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல, நீங்களே பார்த்து கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் நம்ம வந்து வேண்டிக்கணும். ஆட்டோமேட்டிக்காக நல்லது நடக்கும். புதிய முயற்சிகள் அத்தனையுமே கைகூடும், ஆனால் கொஞ்சம் லேட்டாக நடக்கிற மாதிரி இருக்கும். டோன்ட் கமிட் எனி திங். இந்த டைமுக்கு நான் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லாதீங்க, 1 ஹவர் லேட் ஆகும். இந்த டைமுக்கு நான் பணம் கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க, அதுவும் லேட் ஆகும். இந்த மாதிரி லேட் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெரிய வாய்ப்புகள்லாம் கண்டிப்பாக கைகூடி வரும். ஒரு 3 நாளுக்குள்ளே எல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். கரூர் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். தேரி மாருங்க. ராசியா நிறம் ரெட் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 12ஆம் பாவகங்கிறது அயன சயன போக விரயஸ்தானத்தில் புதனுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய கேட்டை நட்சத்திரம் ஓடுறதுனால படுக்கை மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில பேர் பெட்டு மாற்றுவீங்க, இந்த தலகாணி மாற்றுறது, சார்ஜர் மாற்றுறது, படுக்கை அறைக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் செலவுகள் ஏற்படும். அதெல்லாம் நல்ல செலவுகள், தப்பே எடுத்துக்காதீங்க, தப்பே கிடையாது. இந்த மாதிரி செலவுகள் பண்ண உடம்பு பாதிப்பு இல்லாமல் இருக்கும். ஒரு சில பேருக்கு மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் பலிக்காமல் போகலாம், அதெல்லாம் இன்றைய நாள் பலிக்கும். மாத்திரை எடுத்துகிட்டு இருப்பீங்க, 2 நாளாக சரியாக போகணும்னு பார்க்க சரியாக மாட்டேங்குது, அப்படி என்னத்தான் மாத்திரை அந்த டாக்டர் எழுதி கொடுத்தா எனக்கு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் இந்த நாள் சரியாக போயிடும். அனந்த சேரன் பத்மநாபன் வழிபாடு நீங்கள் நினச்ச காரியங்களாக முடிச்சு கொடுப்பார், ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 11ஆம் இடம்லாம் லாபஸ்தானம் தான், அதில் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறது. பொதுவாக அதாவது கேட்டை நட்சத்திரம்ங்கிறது புதனுடைய நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தின் அதிபதி புதன் வக்ரம் பெற்றிருக்காரு. நண்பர்களை ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். புதிய நண்பர்கள் பல பேர் வருவாங்க, அதனால் யாரை ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்து பண்ணுறது. யாரெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு வரணுமோ அவங்கள தான் வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும், எல்லாத்தையும் வீட்டுக்கு கூப்பிட்டு வரக்கூடாது. ஏன்னா 10 பேருடைய கண் பட்டு தான் நீங்கள் உடனே டவுன் ஆகிடுவீங்க. ஏன்னா சனியுடைய வீடுன்னா கண் பார்வையினால் திருஷ்டி ஏற்படக்கூடிய ராசி லக்னங்களில் மகரம்ங்கிறது ஒன்று.
நம்பர் ஒன்னு நான் சொல்றது ஒன்னு சொல்ல நம்பர் ஒன்னுன்னு சொல்றேன். அதனால கண்திருஷ்டி படாம இன்றைய நாள் பாத்துக்கிறது நல்லது. முக்கியமான அப்ளிகேஷன், முக்கியமான நண்பர்கள், முக்கியமான மூத்தவங்க, பெரியவங்க இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட பேசும்போது கவனமாக இருக்கணும். எந்த கமிட்மெண்ட்டும் கொடுக்காமல் இருக்கிறது நல்லது. மற்றபடி நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே ஆஸ் யூஷுவல் நன்னா போயிட்டு இருக்கக்கூடிய நாளாக இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பரிக்கல் நரசிம்ம சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி யாண்டிரம் கிரே நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க. ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க. முக்கியமான ஆஃபர் டீல் வந்து கையெழுத்து போடுறேன்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் முடியாமல் இருந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ நடக்கும். ஆனால் புது விஷயங்கள் எல்லாமே தள்ளிப்போம். நம்ம ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணால் அது வேறு மாதிரி தள்ளி போயிட்டுருக்கோம், வேறு ஒரு ஆங்கிளில் போயிட்டுருக்கோம். அதனால் அவசரப்பட வேண்டாம், பதட்டப்பட வேண்டாம். இந்த மாதிரி கோச்சா நிலைகள் 1-2 நாள்லாம் நடக்கும். அதனால் பெரிய இஷ்யூஸ்லாம் ஒன்றும் கொடுக்காது. வேலைகளில் எந்த விதமான கமிட்மெண்ட்டோ, எந்த விதமான இமெயிலோ, எந்த விதமான ரைட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் பொழுது கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கங்க. முக்கியமாக இந்த லேப்டாப் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், வேலை பார்க்கக்கூடிய லேப்டாப்பாக இருக்கலாம். எழுத்து துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன பிரச்சனை வந்து நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம், துளசி மரத்துக்கு, துளசி செடிக்கு போய் நீங்கள் ஜலத்தை ஊற்றினா போகிறோம், நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் பாட்டுக்கு நீங்கள் வேலையை எடுத்து பண்ணலாம். சிம்பிள் பரிகாரம், பெருசாக ஒன்றும் வேண்டியதில்லை. துளசி செடியில் தான் ஸ்ரீ கிருஷ்ணன் வாசம் பண்ணுறான். க்ஷமீ க்ஷமயத்தே பாபம்னு சொல்லுவோம். நெல்லிக்காய் மரத்துலையும் இந்த துளசி செடிகள் ரெண்டுத்தையும் காம்பினேஷன் தான் பயங்கரமாக வேலை செய்யும். ரெண்டு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள், சந்தீபம் சந்தோஷமாக இருப்பீங்க. ராசியா நிறம் கோதுமை நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காலேஜில் சீட்டுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. முக்கியமான பிரயாணம் பண்ணணும்னு நம்ம நினச்சிருப்போம், ஒரு கோவிலுக்கு போகணும்னு நினச்சிருப்போம். அந்த இடத்துக்கு போனால் கதவு சாத்தி வச்சுருப்பாங்க, ஒரே டென்ஷன் ஆகிறது. 10 நிமிஷத்தில் கதவு திறந்துடும், அதனால் பயப்பட வேண்டியதில்லை. ஆனால் 10 நிமிஷம் பொறுமை அப்படிங்கிறது நீங்கள் காக்க வேண்டிய நிலைமையில் இருப்பீங்க. காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு தான், மீனத்துலேருந்து பார்க்கும்பொழுது 9ஆம் வீடு. நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும், ஆனால் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் தள்ளி போகலாம். ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் சம்மனு செட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த விதமான அவசரத்தன்மை மட்டும் இல்லாமல் இருப்பது நல்லது. அதே மாதிரி அப்பா மூலியமாக வர வேண்டிய சொத்துக்கள் ஏதாவது வரணும், வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் இல்லாமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு லீகல் ஹையர் சர்டிஃபிகேட் இன்றைய நாள் வரும். அதனால கண்டிப்பாக உங்களுக்கு சொத்து பத்திரங்கள் மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். ரொம்ப முக்கியமாக படுக்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். அந்த போர்வை, பெட்ஷீட்லாம் வாஷ் பண்ணிடுங்க. பொதுவாக புதுவன் வக்ரம் வரும்பொழுது அந்த இடத்துல நிறைய கிருமிகள் வந்து உட்காந்துக்கும். இல்லைன்னா சின்ன சின்னதாக ஏதாவது ஒரு இன்செக்ட் மாதிரி வந்து டிஸ்டர்ப் பண்ணணும். எதுவுமே க்ளீனாக வச்சுக்கிறது நல்லது. மற்றபடி நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். ஸ்ரீரங்கம் அரங்கநாதன் வழிபாடு பண்ணுறது ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிங்க் நிறம். இந்த நாள் யாருக்கெல்லாம் உண்மையான சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய பிராப்தம் இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முதல் ராசி லக்னம் விருச்சிகம், 2வது ராசி லக்னம் கடகம், 3வது ராசி லக்னம் மீனம். இன்றைய நாள் அனைவருக்கும் நீங்கள் நினைத்தது போலவே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்த், திரோணுகன் வந்து, ததாஸ்து. நன்றி, வணக்கம்.